அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். என்ன சமையல்னா சிக்கன் காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அப்புறம் சிக்கன் வறுவல் ஒன்று, ரைஸ், அவ்வளோதான் இன்னைக்கு லஞ்சு. லஞ்சுக்கு செய்யக்கூடியது இதுதான். ரைஸ் வச்சுக்கிறோம். ஒரு டம்ளர் ரைஸ் வச்சு குக்கரில் வச்சிடறோம். தேவையான அளவு தண்ணி வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ரைஸ் ரெடி ஆகிடும். ரைஸ் வச்சு எடுத்துக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அடுத்தது சிக்கன் காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கிறோம். சிக்கன் காய் குழம்புன்னா சிக்கனோட காய்கறியெல்லாம் சேர்த்து வைக்கிறது தான் சிக்கன் காய் குழம்பு. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறோம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறோம். நல்லா வதங்கி வர வரையும் வெயிட் பண்ணணும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் தக்காளியெலாம் சேர்க்கணும். வதங்குற வரையும் வெயிட் பண்ணுறோம். அதுக்கடுத்தது சிக்கன் வறுவல் பார்க்க போகிறோம். 65 கிடையாது, இன்றைக்கி சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. 65 இதோட இது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அதுக்காக தான் சிக்கன் வறுவல் செய்யலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சிக்கனை நல்லா கழுவி வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கோம். ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள் போட்டேன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன் போடுறேன், தேவையான அளவு சால்ட்டு. சிக்கன் குழம்பு காய் குழம்பு ரெடியாகக்காட்டியும் இதை மேக்னேஷ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அது சிக்கன் குழம்பு ரெடியாகி ரைஸ் ரெடியாகி வரக்கட்டும் இது நல்லா மேக்னேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா ஊறி நல்லாயிருக்கும் பொரிக்கிறதுக்கு. அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், ரைஸ் ஃப்ளார் 2 ஸ்பூன். இதில் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்கலை. கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்தோன்னா 65 மாதிரி ஒரு முறை நல்லா வரும். அதுக்காக அது சேர்க்காமல் ரைஸ் ஃப்ளவர் மட்டும் சேர்த்துட்டு அடுத்தது லெமன் ஜூஸ் விட்டுக்கிட்டு இருக்கேன். இது சிக்கன் வறுவல் தான் செய்கிறோம். வறுவல் வந்து ஆயில் கம்மியாக விட்டு செய்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. 65 இது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சிக்கன் வறுவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து தயிர் விட்டுட்டேன். நல்லா மேக்னேஷன் பண்ணி வச்சுட்டா நல்லா ஊறி ஒரு கோழி வறுக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா மசாலாவோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகி வரணும் கோழி. நல்ல மசாலா தான் ஊறுற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்தது சிக்கன் காய் குழம்பு. அது மேக்னேஷன் பண்ண வரையும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அதோட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். அதுக்காக இந்த எண்ணெயில் வதக்கிக்கிட்டு இருக்கோம். அதோடைய உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது க்ளீன் பண்ணி வச்சேன். பெரிய பெரிய பீஸாக தான் எடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன், அதனால் பெரிய பீஸாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கனு அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் குழம்புக்கு வந்து பெரிய பீஸாக போட்டால் நல்லாயிருக்கும், எனக்கு அப்படி தான் பிடிக்கும். அதனால தான் பெரிய பீஸாகவே கட் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன். பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரியாணி பீஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அப்படி தான் எனக்கு பிடிக்கும். அதனால தான் அப்படி வாங்கிட்டு வர சொன்னேன். சிக்கன் பீஸை போட்டு வெங்காயம் தக்காளியோடு வதக்கிட்டு 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். சின்ன ஸ்பூனாக இருக்குது அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா சின்ன ஸ்பூனாக எடுத்துட்டேன் அதனால் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட 2.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா சிக்கனோட வெங்காயம் தக்காளி
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். பச்சை வடை போனோன்னே தேவையான அளவு தண்ணி கலந்து சிக்கன் வேகிற அளவு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு மூடிட்டேன்னா நல்லா சிக்கன் வெந்து வரும். குக்கரில் கூட செய்யலாம், பேனில் செய்வேன். மெயின்ட் இன்றைக்கி பேன்லேயே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சிக்கன் வெந்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு காய்கறி அதோட சேர்த்துக்கிட்டா சிக்கன் குழம்பு, காய்கறி குழம்பு ரெடி ஆகிடும். விசில் வரப்போகுது. ரைஸ் ரெடி ஆகிட்டு விசில் வந்துட்டு, ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ரைஸை எடுத்து வச்சுட்டு, ரைஸ் வெந்து வர காட்டியும் அது மேக்னேஷன் பண்ணி வச்சுருந்தது ரெடி ஆகிட்டு மேக்ஸிமம் 20 நிமிஷமே நல்லாயிருக்கும். சிக்கன் வறுவலுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுக்கிறதுக்காக தான் சிக்கன் வறுவல், அது நல்ல டேஸ்டியாக இருக்கும். 65 இதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆயில் விட்டு 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு மேக்னேஷன் ஆன சிக்கனை எடுத்து சிக்கன் கழுவி அதில் என்னென்ன போட்டிருந்தேன், சிக்கனை கழுவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, லெமன் ஜூஸு, தயிர், சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சத்தூள், லெமனும் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுருக்கேன். நல்லா மேக்னேஷன் ஆகிட்டு அதை நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான் விட்டு பொரிக்கணும். இது வந்து 65 கிடையாது, சிக்கன் வறுவல். 65 கார்ன்ஃப்ளவரு எக்லாம் சேர்த்து மேக்னேஷன் பண்ணி மொறு மொறுன்னு ஒன்று கார்ன்ஃப்ளவர் நிறையா சேர்ப்பாங்க, அதெல்லாம் இல்லாமல் ரைஸ் ஃப்ளவர் மட்டும் சேர்த்து வறுக்கிறது தான் இது. நல்லாயிருக்கும், இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். அது புரிஞ்சிக்கிட்டு இருக்க காட்டி இங்கே சிக்கன் வெந்துடுச்சு. சிக்கன் குழம்புக்கு சிக்கன் வெந்து வந்துடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் யாரும் காய்கறி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் தான் அதிகமாக சாப்பிடுவோம். மட்டன் சிக்கன் அதிகமாக சாப்பிடுவோம். மட்டன் சிக்கன் அதிகமாக சாப்பிட்றதுனால காய்கறி சேர்த்துக்கிறது கம்மியாகிடும். பொரியல்லாம் எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதோட ஒரு 2 ஸ்பூன் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்ரியும் சேர்த்துக்கிறேன். காய்கறிலாம் பொரியல்லாம் அதிகமாக சாப்பிடாதனால எதெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ காய்கறியெல்லாம் அதில் மட்டன் சிக்கன் குழம்புல நான் சேர்த்துப்பேன். அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கத்திரிக்காய், முள்ளங்கி வேற என்ன ஒன்றும் முள்ளங்கி சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கனோட சேர்ந்து வரும்போது. காய்கறிலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சிக்கன் குழம்பும் நல்லாயிருக்கும். மீனை விட எங்கள் வீட்டில் அதிகமாக சிக்கன் மட்டன் ரெண்டும் தான் அதிகமாக இருக்கும். காய்கறி குழம்பும் கொஞ்சமாக தான் வைப்போம். கொஞ்சம்னா அதிகமாக அது வைக்கிறது கிடையாது, ஏன்னா சாப்பிட மாட்டாங்க. வச்சா நான் மட்டும் தான் சாப்பிட்ணும், வேறு யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் சிக்கனோட மட்டனோட என்ன காய்கறிலாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் இதில் சேர்த்துப்பேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வெரி டேஸ்டியாக இருக்கும். பொரியல் கூட எதுவும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் அவரைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, சாரி முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்துப்பேன். கேரட்டுன்னு சொல்லிட்டேன், சாரி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்போடையும் மட்டன் குழம்போடையும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். ரெடி ஆகிட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு காய்கறியெலாம் வந்துருச்சு. ரைஸ் ரெடி ஆகிட்டு சிக்கன் குழம்பு, காய்கறி குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிக்கன் வறுவலும் ரெடி ஆகிட்டு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் சமையல் நம்ம வீட்டில். இந்த மாதிரி நீங்களும் காய்கறியெலாம் போட்டு வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். இது வித்தியாசமான ஃப்ளேவரோடு இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாக. 65 செய்கிறோட வறுவல் செஞ்சு பாருங்கள். ஆயில் கம்மியாக விட்டு செய்கிறது நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஆயில் அதிகமாக இல்லாதனால கொஞ்சமாக விட்டு செய்கிறதுனால ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. சிக்கனை பொறுத்தவரையும் சூடு தான், இருந்தாலும் ஆயில் கொஞ்சம் கம்மியாக விட்டு செய்கிறதுனால பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சிக்கன் சாப்பிடும்போது இது சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைஸ் வச்சாவது. இன்றைக்கி லஞ்ச் இது தான் சாப்பிட போகிறோம். ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன், அடுத்தது சிக்கன் வறுவல்.
நமக்கு சூடாக இருக்கு, எல்லாம் ரெடி பண்ண உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒயிட் ரைஸு, சிக்கன் வறுவல் சர்வ் பண்ணுறது, அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது சிக்கன் காய்கறி குழம்பு. காய்கறி குழம்பு, காய்கறினா அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இது மூணு தான் சேர்த்துருக்கேன். ஒன்றும் எக்ஸஸாக என்ன சேர்க்கலான்னா முள்ளங்கி சேர்க்கலாம், அவரைக்காய் சேர்க்கலாம், இதெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்டியாக. என்கிட்ட வீட்டில் இருந்த காய்கறி இது தான், இதை வச்சு செஞ்சுருக்கேன். ஏதோ ஒரு விதத்தில் காய்கறியை ஆட் பண்ணிக்கணுங்கிறதுனால நான் மட்டன் சிக்கனில் சேர்த்துப்பேன். வேறு எந்த விதத்தில் சேர்த்தாலும் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, பொரியல்லாம் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது, அதனால் இப்படி தான் சேர்த்துப்பேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், இது வெரி டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இதோட ஊறுக்காய், மாங்காய் ஊறுக்காய், தயிர், சூப்பராக இருந்துச்சு லஞ்சு. சிக்கன் வறுவலும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சிஸ்டி பையோடு இந்த மாதிரி சிக்கன் வறுவல் ஆயில் கம்மியாக விட்டு செய்கிறதுனால நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக இருக்கிறதோட ஒரு விதமான சாஃப்டாக இருக்கும் சிக்கனு, சாப்பிடும் போது டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஒன்ஸ் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.